சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அம்மை நோய்களுக்கு வந்து, ஏன்னா அம்மை நோய் வந்து பெரியம்மை, தட்டம்மை, அப்புறம் புட்டாளம்மை, இது போன்ற அதாவது பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னங்கள் கழுத்துகள் வீங்கும், இது போன்ற அம்மைகள்லாம் வந்து நம்ம மீளுவதற்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு வந்து வேப்ப இலை வந்து நல்ல மருந்து. வேப்ப இலை, மஞ்சள், கொழுந்து வேப்ப இலைகளை வந்து எடுத்து நல்லா நெய்யை அரைத்து அதனுடன் மஞ்சள் அரைத்து மேல் பூச்சாக நம்மளுக்கு போட்டுன்னு வருவாங்க. அம்மை தொற்றுகள் உள்ளவங்க வீட்டில் வந்து எந்தவித அதாவது எண்ணெய் தாளிதமே பண்ண மாட்டாங்க, தாளிக்காமல் சமையல் பண்ணுவாங்க. வீடுகளில் வந்து யார வரமாட்டாங்க, சுத்த பத்தமாக இருக்கும். வீட்டில் முன்னாடி பின்னாடியெல்லாம் வேப்பிலை வந்து கொத்துக்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அம்மை நோய் பாதித்தவங்களுக்கு வேம்பு வந்து ஒரு நல்ல மருந்து. அதே போன்று அதை மேல் பூச்சாக இப்போ வீக்கங்கள், வலிகள், கொப்பளங்கள் இருக்கிறது வந்து அதற்கு வந்து நம்ம ஏரி மண் அல்லதுன்னா புற்று மண் எடுத்து அரைத்து அதில் வந்து மஞ்சளும் பெரிதளவும் வேப்பிலை புற்று மண் மூன்றையும் அரைத்து இளநீரில் வந்து குழைச்சி அந்த கொப்பளங்கள் வீக்கங்கள் மேலே போட்டு வந்தோம்னாக்கா படிப்படியாக அந்த அம்மையினால் பாதித்த வீக்கங்கள், கட்டிகள், புண்கள்லாம் வந்து விரைவில் வந்து ஆறும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறை. எந்த வித அம்மையாக இருந்தாலும் சரியாகும். அந்த அம்மை நோய்களுக்கு வந்து இந்த புற்று மண்ணும் வேப்பிலையும் நல்ல கைகண்ட மருந்து. அது மாதிரி நோயாளி பாதித்தவங்களுக்கும் தனியான படுக்கை, அவங்க வந்து தரையில் தான் துணி போட்டு அது மேலே வேப்பிலை போட்டு படுக்கிறது வந்து நம்ம பழக்கம். இது போன்ற இந்த வேம்பு வந்து ஒரு நல்ல ஒரு கைகண்ட மருந்து. அதோட மேல் பூச்சாக அந்த கன்னங்கள், வீக்கங்கள், புண்கள், கொப்பளங்களுக்கெல்லாம் வந்து புற்று மண் குழிகளும் புற்று மண் வந்து அரைச்சி மேலுக்கு தடவுறது, இது போன்ற நம்மளுடைய பாரம்பரிய முறைகளில் ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இந்த அம்மை நோய்களுக்கு வேப்பிலையும் புற்று மண் மேல் பூச்சும் சிறப்பான மருந்து. இதை எல்லோரும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.